மக்களின் பேராதரவுடன் 23 ஆண்டுகளை கடந்து தொடரும் FastTrack-இன் பயணம். சிக்கமங்களூர் உடுப்பியில் நான் எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அங்கே ஒரு டீம் அனுப்பிச்சிருக்காங்க. கடந்த 3 நாட்களாக மதன் ரவிச்சந்திரன் அவருடைய கம்பெனி சிக்கமங்களூரில் ஒரு 2 காங்கிரஸ்காரங்க SDPI காரங்களை பிடிச்சிக்கிட்டு ஸ்டிங் ஆபரேஷன். அண்ணாமலை தான் மதுகர் செட்டியை கொன்னாரா? மதுகர் செட்டி அவர்கள் ஒரு தலை சிறந்த ஒரு IPS ஆஃபீஸர். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸ்டிங் ஆபரேஷன் இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மதன் ரவிச்சந்திரன் எங்கிருந்த பையன் திடீர்னு ஏன் வந்தான்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது போட்டிருந்த இந்த மான்கறி சம்பந்தப்பட்ட கேஸை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணுறார். மதன் ரவிச்சந்திரன் மீது உதயநிதி ஸ்டாலின் போட்டிருக்கக்கூடிய கேஸை வித்ட்ரா பண்ணி இதை போன்ற நபர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அழுக்குகளுடைய மொத்த வடிகாலாக இருக்கக்கூடிய கட்சியும் தலைவனும் எப்படி யோசிப்பார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன். யாரை எப்படி பயன்படுத்தலாம், அவங்களை எப்படி இறக்கி விடலாம். சம்பந்தமே இருக்காதீங்க, பேசிகிட்டு இருப்பீங்க. ஆரூத்ரா நிறுவனம், அங்கேருந்து ஒரு 20-30 லேடிஸ் வருவாங்க. பணம் கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஒரு திமுகக்கார ஆட்டோவில் ஏற்றி வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்து கமலாலயம் வாசலுக்கு போய் நீங்கள் பிரச்சனை பண்ணணும், நீங்கள் போராட்டம் நடத்தணும். இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டைல். இந்த அழுக்குகளுடைய மொத்த வடிகாலாக இருக்கக்கூடிய கட்சி இப்படி தான் யோசிக்கும். ஆருத்ராவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி யாராச்சும் தொண்டை எங்கேயாச்சும் இருப்பான். அதனால தான் நான் அன்றைக்கே சொன்னேன், திமுகவுக்கு திராணி இருந்தால் ஆருத்ரா இந்த மாதிரி என்னென்ன நிறுவனம் இருக்கோ இல்லை CBI-க்கு மாற்றிடுங்க. எக்கனாமிக் அஃபென்ஸிங்கில் 2 ஆஃபீஸரை போட்டுக்கிட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் போலீஸ் கஸ்டடி எடுத்து வச்சு, நான் அதே வேலையை நானும் 11 வருஷம் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். போலீஸ் கஸ்டடியில் உட்கார வச்சு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடு, இவர் பேரை சொல்லணும், அவன் பொண்டாட்டி பேரை சேர்த்திடுவன் மிரட்டி அவங்ககிட்ட 2 பேரை எழுதி வாங்கி நம்ம இதில் 2-3 பேர்த்த கைது பண்ணுறதுக்கெல்லாம் தயாராக இருந்தாங்க. நான் EOWக்கு ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்தேன், நீங்கள் தொடுங்க, ஆனால் CBI ஒரு கேஸ் எடுக்கும் பொழுது CBI-னுடைய ரூல் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நான் IPS ஆஃபீஸராக பேட்ச் டாப்பராக இருந்து வந்தவன், நானும் ஓரளவுக்கு பார்த்தவன். ஒரு CBI ஒரு கேஸை எடுக்கும் பொழுது முதல் 1 மாத காலம் அந்த கேஸை மாநில அரசு எப்படி நடத்தியிருக்காங்கன்னு ஸ்டடி பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி DGP-க்கு அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறது, மிரட்டு கிரட்டி 4 பேர்த்த சேர்த்துறது, இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் உட்காந்துக்கிட்டு 4 மீடியா கொடுத்து ஜூனியர் விடலில் தம்பி எழுதுப்பா, ஆரூத்ரான் எழுதுப்பா, தமிழ் முரசு எழுதுப்பா, சாயந்தரம் ஒரு பேப்பரில் எழுதுப்பான்னு சொல்லி எழுத வைக்கிறது. இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக். இதெல்லாம் 1970 அரசியலே பார்த்தாச்சு. அதனால் இதை தாண்டி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் தொட வேண்டும் என்றால் வாழ்க்கை புத்தகத்தை திறந்து வச்சிருக்கோம். அதனால தான் என்னுடைய மொத்த வருமானத்தையும் அதில் போட்டிருக்கேன். மொத்த வருமானம் வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வாரம் பத்திரிகை நம்பர் வரும்போது கேளுங்க, ஆனால் இதுக்கு 1 லட்சம் செலவு பண்ணிங்க, 2 லட்சம் செலவு பண்ணிங்க. மொத்த வருமானத்தை இந்திய அரசியல் அது முதல் முறை சுதந்திரத்திற்கு பிறகு யாராச்சும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தைரியமாக போகலாம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது மிகுந்த மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் தான். சித்தாந்தம் வேறாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மை இருக்கும். அதனால தான் இங்கே மாநில தலைவராக பொறுப்பேற்றவுடன் கம்யூனிஸ்டினுடைய மிகப்பெரிய தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சேரிக்கையை வந்தார். எங்களுடைய சித்தாந்தங்கள் வேறாக இருந்தாலும் கூட அடிப்படையில் அவர் நல்ல மனிதன். கம்யூனிஸ்ட்காரங்க எங்கேயாச்சும் 2 போட்டிருக்கலாம். ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் 10 ஆண்டுகளுடைய சொத்து கணக்கை வரவு செலவை கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் டிக்ளேர் பண்ண ஒரு அரசியல்வாதி நீங்கள் காட்டுங்க. அது பெருமைக்காக சொல்ல வேண்டும். ஏன்னா திமுகவை எதிர்க்கணும்னு எனக்கு வேறு வழி இல்லை. இந்த வாட்ச் பில்லை ஓட்ட, வாட்ச் பில்லை இங்கு சரியா இல்லை, வாட்ச் பில்லை கமா சரியா இல்லை, மத்தியானத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒழுகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, பின்னாடி இருக்கிற ஓட்டை அவங்களுக்கு தெரியாது. இந்த வாட்ச் பில்லை கமா ஏ இல்லை, டாட் ஏ இல்லை, GST கட்டியிருக்காங்களா, 9% ஸ்டேட் GST, 9% சென்ட்ரல் GST, GST போர்ட்டலில் போய் செக் பண்ணணுமே பண்ணுங்கள். எனக்கு தெரியும் உங்களுடைய எப்படி நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு தமிழ் மனிதனுடைய மொத்த அழுக்குகளுடைய வடிகால் இருக்கக்கூடிய கட்சி எப்படி யோசிக்கும் நன்றாகவே தெரிந்து வச்சிருக்கு. பிரதம மந்திரி இங்கே வருவாங்க. பிரதம மந்திரியே தொலைபேசியில் எங்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ சென்னை வராத, நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி கர்நாடகா பணி மிக சிறப்பாக அதெல்லாம் நீ உட்கார்ந்து செஞ்சு 6-7 நாட்கள் நல்ல வேட்பாளரை கொடுக்க வேண்டிய பணி, வராதையும் பிரதமர் சொல்லுவார். வரமாட்டேன், வேலை செய்யும். உடனே எங்கள் திமுகவை சார்ந்த அதனுடைய நிறுவனங்கள் அதனுடைய இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே லெட்டரை அப்படியே எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரே இதை இன்டெலிஜென்ஸில் எழுதியிருப்பாங்க, அறிவாலயத்தில் எழுதியிருப்பாங்க. திமுகவை சார்ந்த ஊடகங்கள் லைன் மாறாமல் அப்படியே அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ணாமலையை மாநில தலைவராக தூக்கிட்டாங்க, அண்ணாமலை இங்கே வரல, அண்ணாமலை அங்கே, மோடிஜிக்கு அண்ணாமலைக்கு கோவம், மோடிஜி அண்ணாமலையுடைய கண்ணை பார்க்க மாட்டார். இங்கே அண்ணாமலை அந்த கியூவில் இருந்து மோடிஜியை கை கொடுப்பதற்காக அண்ணாமலை வரல. எங்கேயோ இருக்கிற தொண்டனை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி மோடிஜி கையில் கொடுக்க வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்துருக்கேன். மோடிஜியை தினமும் தான் பார்த்துட்டு இருக்கோம். மோடிஜியை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கியூவில் இருந்து மோடிஜியை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது மோடிஜிக்கும் இல்லை, மோடிஜியும் அதை விரும்ப மாட்டார். என்னுடைய ஆசை லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து மோடிஜி என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய இடத்தை கொடுக்கலாமா என்று யோசிப்பவன் நான். உடனே எழுதுவாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி. ஏன்னா இதெல்லாம் ஏன் நம்ம இவ்வளோ தைரியமாக பேசுகிறோம் அப்படின்னாங்க, எதற்கும் துணிந்து தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை நான் ஒரு விதத்தில் நம்ம பத்திரிகை நண்பர்கிட்ட சொன்ன, கடந்த ஒரு 2 மாதங்களாக நான் கொஞ்சம் உக்கரமாயிட்டேன். இந்த அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது. இதே அரசியல் போய் ஒரு மாலையை போட்டுட்டு கும்பிடு போட்டுட்டு அப்படி எலெக்ஷன் அப்போ ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை எதிர்க்கின்றோம் என்றால் அடிப்படையிலிருந்து எதிர்க்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால் நீங்கள் பார்த்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் A ஓட நிற்க போகிறது. தமிழ்நாடு அரசில் இது வரைக்கும் எந்த கட்சி எல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அத்தனை கட்சியினுடைய ஊழலும் 2024 லோக்சபாக்கு முன்னாடி நீங்க நினைப்பீங்க, ஓ இவர் வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் சொல்லுவாரு, அனைத்தையும் 2024 முன்னாடி கொண்டு வர போறாங்க. மக்களின் பேராதரவுடன் 23 ஆண்டுகளை கடந்து தொடரும் FastTrack பயணம்.